18வது நாடாளுமன்ற தேர்தலோட முடிவுகள் வெளியாகி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கட்சியினருக்கும் பல முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கு. குறிப்பா பாஜகவுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி 40 தொகுதிகளிலையும் ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அளவில் பொறுத்த வரைக்கும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த முடிவுகளிலிருந்து கிடைச்சிருக்கு. குறிப்பா பாஜக இந்த தேர்தலில் அசூர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மேலும் கருத்து கணிப்புகளில் சொன்ன மாதிரி பாஜகவுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக உயர்ந்திருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது. அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய வாக்கு சதவீதம் 3 வாக்குகளை அவங்களுடைய வாக்கு சதவீதம் 46.97%. இதே கூட்டணி 2019 தேர்தலையும் போட்டிட்டு இருந்தாங்க. அதுல அவங்க 53.15% ஓட்டுகளை வாங்கியிருந்தாங்க. அடுத்து தமிழ்நாட்டு அளவில் அதிமுக கூட்டணி 1,55,124 வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்கு சதவீதம் 23.5% இருக்கு. அடுத்து பாஜக கூட்டணிக்கு வருவோம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாஜக உடைய என்டிஏ கூட்டணியில மொத்தம் 8 கட்சிகள் போட்டிட்டு இருக்காங்க. கூடுதலா ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சை வேட்பாளராக நின்னாரு. ஆக இந்த கூட்டணி தமிழ்நாடு முழுக்க 79,73,801 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. இந்த கூட்டணியோட வாக்கு சதவீதம் 18.28% இருக்குது. இதை வச்சுக்கிட்டு தான் தமிழ்நாட்டு அளவில் நாங்க கூட்டணியாகவும் வளர்ந்துருக்கோம், தனி கட்சியாகவும் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பாஜகவினர் பெருமை பேசுறதா பார்க்க முடியுது. இதுல தான் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது பாஜகவுடைய தாமரை சின்னத்துல தமிழ்நாட்டு முழுக்க 23 தொகுதிகளில் போட்டி போட்டிருக்காங்க. அதுல அண்ணாமலை தலைமையிலான பாஜக 19 தொகுதிகளில் மட்டும்தான் போட்டி போட்டிருக்காங்க. ஆக பாஜகவுடைய 19 தொகுதிகள், அடுத்து பாரிவேந்தர், தேவநாதன் யாதவ், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன் ஆகிய ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தாமரை சின்னத்தில் கிடைச்ச ஓட்டுகள் எல்லாமே பாஜகவுடைய ஓட்டு சதவீதத்தில் தான் சேர்த்துனதுனால பாஜகவுடைய ஓட்டு சதவீதம் மட்டும் 11.24% இருக்கு. ஆனால் இதை புரிஞ்சிக்காம அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, 2019 நாங்கள் 3.7% வாக்குகளை வாங்கியிருந்தோம், ஆனால் இப்போ 2024 பாஜக மட்டுமே 10.7% வாக்குகளை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய வாக்குன்றது 116% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதுக்கு கீழே கமெண்ட் போட்ட ஒருத்தர் சிம்பிளாக அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. அந்த கமெண்ட்டு படுபயங்கரமாக 2 நாளாக ஷேர் ஆகிட்டு இருந்தது. அந்த கமெண்ட்டில் சொல்லப்பட்டது என்னன்னா, நீங்கள் சொல்கிறது தப்பு, நீங்கள் 2014 5 சீட்டில் போட்டி போட்டு 3.7% வாங்கியிருந்தீங்க, ஆனால் இந்த டைமே நீங்கள் 23 சீட்டில் போட்டி போட்டு 10.70% வாக்கில் வாங்கியிருந்தீங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்த தேர்தலில் நீங்கள் 25% கம்மியான வாக்கு சதவீதம் தான் வாங்கியிருக்கிறீங்க. இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது, பாரிவேந்தர், ஏசி சண்முகம் எல்லாம் தாமரை சின்னத்தில் போட்டி போட்டாங்க. உங்களுக்காக ஆளுநர் பிரச்சாரம் பண்ணாரு, மத்திய அமைச்சர்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. பாத யாத்திரை போறதை வச்சு மீடியா முழுக்க கவர் பண்ணி பிஆர் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க. ஆனாலுமே பார்க்கும்போது நீங்க கம்மியா தான் ஓட்டு வாங்கியிருக்கீங்க, இதுல பெருமை ஆடுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இவர் சொல்றதை வச்சுதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது. பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ் அப்படின்னு தனி மனிதர்களை டார்கெட் பண்ணி எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு முகத்தை நிறுத்தி அவங்கள வலுக்கட்டாயப்படுத்தி தாமரை சின்னத்துல நிக்க வச்சு ஓட்டு வாங்கி அதை பாஜக பேர்ல எழுதிக்க பாக்குறாங்க. மேலும் இவங்களுக்கு ஆதரவான வந்த ஓட்டுகளை கழிச்சிட்டு பார்த்தா பாஜக வந்த ஓட்டுகள் ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கும். சரி, இதுக்கு அடுத்து பார்க்கும்போது இவங்க கூட்டணியில போட்டி போட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் 3 தொகுதியில போட்டி போட்டாங்க. அவங்க 0.9% ஓட்டுகளை தான் வாங்கியிருக்காங்க. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி 10 தொகுதியில போட்டி போட்டு 4.4% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2 தொகுதியில போட்டி போட்டு 0.9% ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க. இதுல ஓ பன்னீர்செல்வத்தோட ஓட்டு பர்சன்டேஜ் இன்னும் ரொம்ப குறைவா தான் இருக்கு. இதுல வச்சு என்ன புரிஞ்சுக்க முடியும்னா, வட தமிழ்நாடு முழுக்க பாமக கூட்டணி இருந்ததுனால அங்க பிஜேபி கணிசமான ஓட்டுகளை வாங்க முடிஞ்சது அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்ற ஆட்கள் இருக்கிறதுனால அங்க கம்யூனிட்டி ஓட்டுகளும் பிஜேபிக்கு வந்ததா எடுத்துக்கலாம். ஆக அவங்களுடைய ஓட்டுகள் தான் பிஜேபிக்கு பலமா அமைஞ்சிருக்கே தவிர பிஜேபி தனித்த கட்சியா இத்தனை ஓட்டுகளை வாங்கல, இத்தனை சதவீத ஓட்டுகளை வாங்கல அப்படிங்கறதா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆக அண்ணாமலை சொல்ற கணக்கும் பாஜகவினர் சொல்ற கணக்கும் முற்றிலும் பொய்யானது. மேலும் அவங்களுடைய உண்மையான ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கறது அவங்க முற்றிலும் தனியா நின்னாதான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர இப்படி கலந்து போட்டு எல்லாத்தையும் வலுக்கட்டாயப்படுத்தி நிக்க வைக்கிறது மூலமா தெரிய வராது. சரி, அடுத்து பாஜக தரப்புல இருந்து என்ன முன்வைக்கிறாங்கன்னா, பாஜக போட்டி போட்ட 23 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் 25%
சதவீதத்துக்கு மேல நாங்க ஓட்டுகளை வாங்கியிருக்கோம், 5 தொகுதிகளில் 20% மேல நாங்க ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. ஆனா இதுலயும் என்ன இடிக்குதுன்னா, அந்த 25% தாண்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுல ஏசி சண்முகம் 31% ஓட்டுகளை வாங்கியிருக்காரு. அவர் எல்லாத்துக்கும் தெரியும், அவர் ஒரு பெரிய தொழிலதிபர், அவர் தனியான ஒரு ஆள், அவர் வாங்கின சதவீதத்தை இவங்க கணக்கு எழுதுறாங்க. மீதி 4 பேருமே அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன், பொன் ராதாகிருஷ்ணன், நயினா நாகேந்திரன் அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்ச முகங்களா இருக்காங்க. இதுல ஒருத்தர் மத்திய இணையமைச்சராக இருந்தவர், இன்னொருத்தர் முன்னாள் இணையமைச்சராக இருந்தவர், தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் பதவியை விட்டுட்டு வந்து போட்டி போட்டாங்க. ஆக இவங்களை எல்லாமே 25% மேல வாங்குறதுன்றது அதிசயம் கிடையாது. ஒருவேளை பாஜக இதுவே பெரிய விஷயமா இருந்தா அவங்க தான் பெருமைப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இந்த தேர்தலில் அண்ணாமலைக்கு ஆதரவு பெருகி இருக்கு, அவருக்கு 8% அதிகமாயிருக்கு அப்படிங்கிற வாதத்தையும் பார்க்க முடிஞ்சது. ஆனா அதுக்கு டீடைல்டான ஒரு கட்டுரையை யூடன்லயே வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க முக்கியமா சொன்னது என்னன்னா, 2024 மக்களவை தேர்தலில் அண்ணாமலை கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டிட்டு இருந்தாரு. அவர் வாங்கின ஓட்டுகள் 450,132. அதுவே 2019 தேர்தலில் பாஜகவை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனும் அதிமுக கூட்டணியில போட்டி போட்டு 392,007 வாக்குகளை பெற்றிருந்தாரு. இந்த ரெண்டு பேத்துக்கு இருக்கிற வாக்கு வித்தியாசம் 58,125 வாக்குகள் மட்டும்தான். சோ ஒரு ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தமிழ்நாட்டு அரசியல நான் தான் திசை திருப்ப போறேன் அப்படின்னு பாத யாத்திரை மேற்கொண்டு மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணி வெறும் 60,000 ஓட்டுகள் எக்ஸ்ட்ரா வாங்குறது அண்ணாமலைக்கு பெருமை கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு கூடுதலான விஷயம் என்னன்னா, அதிமுக கூட்டணி உடையறதுக்கு அண்ணாமலை தான் முக்கியமான காரணம். அது தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடியும் எதிரொலிச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது பல தொகுதிகள் அதிமுகவும் பிஜேபியும் தனியா நின்னது திமுகவுக்கு தான் சாதகமா அமைஞ்சிருக்கிறது தான் கணக்குகள் சொல்லுது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே கோயம்புத்தூர் தொகுதி தான். கோயம்புத்தூர்ல பிஜேபி சேர்ந்த அண்ணாமலையும் அதிமுக சேர்ந்த சிங்கை ராமச்சந்திரனும் மொத்தம் 600,000 மேலான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. பிஜேபி தோத்து போறதுக்கு முக்கியமான காரணம் அண்ணாமலையாகத்தான் இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அடுத்து 23 தொகுதிகளில் பாஜக சின்னத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மொத்தம் 11 தொகுதிகளில் டெபாசிட்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை பார்க்க முடிஞ்சது. யார் யார் டெபாசிட்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வடசென்னை வேட்பாளர் பால் கனகராஜ், சிதம்பரம் வேட்பாளர் கார்த்தியாயினி, கரூர் தொகுதி வேட்பாளர் செந்தில்நாதன், நாகப்பட்டினம் வேட்பாளர் ரமேஷ், நாமக்கல் வேட்பாளர் கே பி ராமலிங்கம், பெரம்பலூர் வேட்பாளர் ஐஜேகே பாரிவேந்தர், தஞ்சாவூர் வேட்பாளர் கருப்பு முருகானந்தம், திருப்பூர் வேட்பாளர் ஏ பி முருகானந்தம், திருவள்ளூர் வேட்பாளர் பொன் பாலகணபதி, திருவண்ணாமலை வேட்பாளர் அஸ்வத்தமான், விருதுநகர் வேட்பாளர் ராதிகா சரத்குமார் ஆகியோர் டெபாசிட் அடைந்திருக்கிறாங்க. இதுல குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னன்னா, ராதிகா சரத்குமார் அவர்கள் தன்னுடைய கட்சியை பாஜக இணைச்சே போட்டி போட்டாங்க. சமுதாய ஓட்டுகள் அதிகமா விழும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது, ஆனா அவங்க டெபாசிட்ல இருந்திருக்காங்க. மேலும் போன 2019 தேர்தலில் திமுக கூட்டணியில போட்டி போட்ட ஐஜேகே பாரிவேந்தர் 400,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாரு. ஆனா இந்த தேர்தலில் பாஜக உடைய தாமரை சின்னத்தில் போட்டியிட்ட அவர் வெறும் 400,000 ஓட்டுகளை வாங்கி டெபாசிட் இழந்திருக்கிறாரு. ஆக முன்னாடி வலுவா இருந்தவர் கூட, அந்த தொகுதியில செல்வாக்கு செலுத்துறவர் கூட தன்னுடைய வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காரு, அல்லது தன்னுடைய செல்வாக்கு இழந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக மொத்தம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக அவ்வளவு பெருமை அடைஞ்சிக்க வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. அவங்க கூட்டணி பலத்தால தான் ஜெயிச்சு இருக்காங்க. மேலும் பல்வேறு தனிநபர் மூலமாகவும் கூட்டணி மூலமாகவும் தான் இவங்களுக்கு வாக்குப்பதிவு அதிகமாயிருக்கு, வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்கு அப்படிங்கறதான் வர டேட்டாக்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ ஒன்றியத்துல கோட்டை விட்ட பாஜக தமிழ்நாட்டிலும் கோட்டை விட்டிருந்தது. இதை ரெண்டையுமே சமாளிக்கணுமே அப்படிங்கிற நெருக்கடியில தள்ளப்பட்ட பாஜகவும் அண்ணாமலையும் தமிழ்நாட்டில் நாங்க வளர்ந்துட்டோம், தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஓட்டு சதவீதம் உயர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி கதை கட்ட பார்த்திருந்தாங்க. ஆனா பல்வேறு நபர்களும் பல்வேறு டேட்டாக்களை எடுத்து போட்டு நீங்க அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி மறுக்கிறத பார்க்க முடியுது. தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பாஜக 25% ஓட்டுகளை வாங்கும் அப்படின்னு தில்லா பேசின அண்ணாமலை அவர்கள் தோத்து போன பின்னாடி, நான் முதலமைச்சரோட மகன்லாம் கிடையாது, அப்படி இருந்தது தான் ஈஸியா ஜெயிச்சிருப்பேன் அப்படிங்கிற வகையில பேசுறத பார்க்க முடியுது. 2026 கூட்டணி கட்சிகளோட தான் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த தேர்தல் கொடுத்த பாடமா தான் கருதப்படுது. அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் இருந்து மேலும் பல பாடங்களை கற்க வேண்டி இருக்கு. அது வரைக்கும் அவர் தலைவரா நீடிப்பாரன்ற கேள்வியும் எழுந்திருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.